ஆரோக்கியமா இருப்பார் அதையே அவர் மைண்ட்ல கொண்டு வரட்டும் ஓகே எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு தன அந்த நிகழ்ச்சியை பாருங்க அடுத்த நேயர் யாரும் பார்க்கலாம் டாக்டர் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் உங்களுடைய பேர் சொல்லுங்க என் பேர் முத்துக்குமார் மேடம் முத்துக்குமார் ஆமா மேடம் ஓகே எங்க இருந்து பேசுறீங்க முத்துக்குமார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் ஓ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ரெகுலரா கால் பண்றீங்க கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப பாசக்கார பசங்களா இருக்கீங்க ரொம்ப நன்றி கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்க எல்லாரும் மேலே தமிழ பாசமா தான் இருப்பா ஓகே ஓகேங்க ஏன்னா தமிழ்ல தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன் ஆமா ஆமா நிச்சயமா நிச்சயமா உங்க மேல எனக்கு ரொம்ப பாசமா ரொம்ப நன்றிங்க உங்களுடைய பாசத்துக்கு ரொம்ப நன்றி அண்ணா சொல்லுங்க ஒண்ணுல ஒரு எட்டு வருஷமா கைப்பழகிருக்கு தாராளமா ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை வந்து கைப்பழக்கத்துல ஈடுபடுவீங்க வாரத்துக்கு மேக்ஸிமம் 1 டைம் 2 டைம் ஓகே வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல ரெண்டு நாள் ஓகே ஃபைன் டாக்டர் கிட்ட கேக்கலாம் டாக்டர் சொல்லுங்க வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறைங்கிறது இன்னும் கொஞ்சம் கேப் விட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இது ஒரு பெரிய பாவமாக நினைக்க வேணாம் அந்த வயசில் எல்லாருமே ஏற்படக்கூடிய ஒன்று தான் 10 நாளைக்கு ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை இப்படி மாற்றி கொண்டு வந்துடலாம் ஒரு குறிப்பிட்ட நாள் அவருக்கு மேரேஜ் ஆகிடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால இவர் ஸ்டேஜுக்கு பாதிப்பு வந்துடாது ஓகே முதல்ல சொன்னார் பாருங்க ஒரு நாளைக்கு 3-4 பயணம் 5-6 பயணம்னு சொன்னார் பாருங்க 6-7 பயணம்ட்டு அது மாதிரி போறதெல்லாம் அது என்ன வண்டின்னு ராக் போட்டா ராக் போட் எக்ஸ்பிரஸ் எப்படி சொல்லுவாங்க ரொம்ப ஹெவி ஸ்பீட் அது மாதிரிலாம் போறது வந்து எங்கன்னா போய் மூட்டிக்கும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அடுத்த நேயர் பார்க்கலாம் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் சொல்லுங்க மதன் என்ன மதன் மன் மதனா பேசுவீங்கன்னு பார்த்தா ரொம்ப அமைதி மதனா பேசுறீங்க மதனாவே பேசுறேன் 2 இயர்ஸ் அத கண்ட்ரோல் பண்ணிட்டேன் 6 मंथ्स வந்தா ரொம்ப நல்ல விஷயம் ஆமா அதுவா இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா எந்த விரைப்பு தன்மையுமே இல்ல புரியல விரைப்பு தன்மையே இல்ல விரைப்பு தன்மையே இல்ல ஓகே ஆமா சோ அதா ஒரு 1 வீக் அப்படி இருந்து திரும்ப பாத்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் இப்போ விரைப்பு தன்மை வருது அந்த அளவு இல்ல ஓகே இது மட்டும் இல்லாம என்னோட ஆண்குறி பாத்தீங்கன்னா ஒரு சைடா அப்படியே வளைஞ்சிட்டு இருக்கு சரி சரிங்க சோ இதுதான் என்ன இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கலாம் நிச்சயமா நீங்க கவலைப்படாதீங்க சீக்கிரமே வந்து டாக்டர் சொல்ல அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க கூடிய சீக்கிரமே நீங்க மன்மதனா மாறிடுவீங்க ஓகே டோன்ட் வரி கண்டிப்பா மேடம் மன்மதனா மாறிட்டு திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன் நிச்சயமா நிச்சயமா சீக்கிரமே திருமணம் முடிச்சுட்டு கால் பண்ணுங்க அதான் மன்மதனுக்கு உண்டான அழகு சரி டாக்டர் சொல்லுங்க பெண்டா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அத தூக்கி ஓரம் கட்டிட்டோம் ஓரம் கட்டி வச்சிருங்க ஒண்ணு ரெண்டாவது கைப்பழக்கம் தவறுங்கிறது தெரிஞ்சு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாரு அடுத்தது இப்ப விரைப்பு தன்மை சில நேரத்துல ஏற்படுது சில நேரத்துல ஏற்படல இதை இனிமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் கூடிய விரைவில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயார் அப்படிங்கிற உணவுகள்ல சாதாரணமா இது மாதிரி உள்ளவங்க அந்த இதையும் ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக வெண்டைக்காய் அடிக்கடி பச்சையா கூட சாப்பிடலாம் கேரட்டு வெண்டைக்காய் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் அந்த ஒயிட் ஆனியன் இருக்கும் அது இதெல்லாம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டாலே இந்த எனர்ஜியை திரும்பி பெற்றுக்கொள்ளும் வேற ஒன்றும் பெருசா போக முடியாது அதெல்லாம் பாதிக்காது பாதிக்காது ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு மதன் இனிமே வந்து நான் உங்களை மண் மதன் கூப்பிடுறேன் ஓகேங்களா
சரி, எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன எல்லா அட்வைஸஸும் எடுத்துக்கோங்க. சரி, இன்னைக்கு வந்து டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயம் பற்றி பேசுனாங்க. வாலிப வயோதிகர்களுக்கெல்லாம் வந்து செக்ஸ் ஆர்வம் எப்படி இருக்கும், அண்ட் செக்ஸ் ஆர்வம் குறைவின்மை எப்படிலாம் வந்து ஏற்படும், அண்ட் பெண்களுக்கும் அதே சமயம் மெனோபாஸ் டைமில் வந்து அவங்களுக்கு உண்டான செக்ஸ் ஆர்வம்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. ரொம்ப அழகாக வந்து விவரிச்சாங்க ஒரு ஒரு விஷயத்தையும். அதுக்காக நிச்சயமாக உங்களுடைய சார்பில் நன்றி சொல்லி ஆகணும். நன்றி டாக்டர். சரி நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறைஞ்சதாகவும், ரொம்ப உங்களுக்கு வந்து என்னென்ன கேள்விலாம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களோ அதெல்லாம் உங்களுடைய சார்பில் நேர்கள் வந்து கேட்டிருப்பாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே போல் நாளை உங்கள் அனைவரையும் வந்து மீன் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கிரிஜஸ்ரீ. இது ஐடிவி வழங்கும் அந்த ரங்கம் லைவ். ஸோ ஸ்டே டியூன்ட். பை. கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமா. சொல்லுங்க. வணக்கம். உங்களை வசந்தமாரி? மேம், என் பேர் வசந்தமதி. மதி? ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி, மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி? மேம், என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம். உங்களுடைய பேர்?